ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஸோ அந்த ரெண்டு உருளைக்கிழங்கை வந்து தோல் சீவி அரிஞ்சு தண்ணியில் போட்டிருக்கேன். அப்புறம் பூண்டு சீவி இருக்கேன், ரெண்டு மிளகா, கருவேப்பிலை, சீரகம், தாளிக்கிற பச்சைக்கடலை பருப்பு, உளுந்தம்பருப்பு, இது தாங்க நமக்கு தேவை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் உளுந்தம்பருப்பு, பச்சைக்கடலை பருப்பு, சீரகம், மிளகா, ரெண்டு மிளகா போட்டிருக்கேங்க, வரமிளகா, அப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பூண்டு. பூண்டு வந்து பார்த்திங்கன்னா சீவி போட்டிருக்கேன். நீங்கள் இடித்து போட்டாலுமே போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்படி போட்டால் நம்ம வந்து அதுக்கு உருளைக்கிழங்கு கூட சேர்த்து சாப்பிட்ருவோம். அதனால் பாருங்கள், அரிஞ்சு தண்ணியில் வச்சனால உருளைக்கிழங்கு கலர் சேஞ்ச் ஆகவே இல்லை, அப்படியே ஒயிட்டாக இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட எண்ணெயிலேயே நல்லா அந்த பூண்டோட இது எஷன்ஸ் எல்லாமே வந்து உருளைக்கிழங்குல இறஞ்சின்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு. ஸோ என்னென்ன மசாலா வேணும்னு பார்த்தாலாம், வர மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன், அப்புறம் சீரகத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு சீரகத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் மல்லித்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா எல்லாத்துலையும் பொட்டேட்டோலையுமே வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறம் அதுக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப விடக்கூடாது. நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் இல்லைன்னா மூணு டீஸ்பூன் விட்டிங்கனாவே போதும். நான் லைட்டாக விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளேட் போட்டு மூடிடுங்க. அந்த ஆவிலேயே சிம்மில் வச்சு வெந்துச்சுன்னா நல்லா 10 மினிட்ஸில் நல்லாவே வெந்துடும். பாருங்கள் மசாலாலாம் எப்படி கோட் ஆகி அழகாக வந்திருக்குன்ட்டு. ஸோ அடியில் வந்து அடி பிடிச்சிருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து நல்லா விட்டுருங்க. ரொம்ப அடி பிடிக்க விட்டுறாதீங்க, வேணால் அப்பப்போ கதறி விடுங்க. அவ்வளோதான், நம்ம வந்து பொட்டேட்டோ ஒர்க் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். இது தயிர் சாதத்துக்கு, உருளை புளி சாதத்துக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல சைடிஷாக வந்து நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.